பத்மஸ்ரீ டிஎம்எஸ் ஐயா அவர்களுக்கு வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வாங்க ஐயா உட்காருங்கய்யா. நான் கோவையிலிருந்து மகாவிஷ்ணுயா. ஆமாம் ஐயா, நேற்று பேசுனது தான். ரைட்டியா, இப்போ இன்னைக்கு முதல்ல ஒரு ஒரு பட ஒரு பாடல், அது என்ன பாடல்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வித்தியாசமான பாடலில் ஒரே பாடலை வந்து இரண்டு விதமாக இசையமைச்சதை கேவி மகாதேவன் அவர் ஐயா போட்டிருக்கிறாரு. அது என்ன பாடல்னு கேட்டிங்கன்னா இந்த சந்திரோதயம் அப்படிங்கிற படத்தில் நீங்கள் தான் அவ்வளவு டுயட் பாடல், இந்த நையாண்டி பாடல் ஒன்று உண்டு, நீங்களும் சீர்காழி கோவிந்த ராஜா ஐயாவும் படித்தது, காசிக்கு போறும் சன்னியாசி, அந்த பாடல். அதே மாதிரி ஹீரோயின் கூட உள்ள அந்த காதல் பாடல், அதில் டைட்டில் பாட்டு நினைக்கிறேன், புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிட்ட அப்படின்னு சீர்காழி ஐயா படித்த பாடல். அது பாடல் வந்து பாரதிதாசன் ஐயா பாடல். அதே பாட்டை நீங்கள் தான் பாடல் ஒன்று சொல்லி கேவி மகாதேவன் வந்து எம்ஜிஆர் ஐயாட்ட சொல்ல, அது எந்த படத்துக்குன்னு கேட்டிங்கன்னா பல்லாண்டு வாழ்க அப்படின்னு சொல்லி படம் ஒன்று எடுத்தாங்க. அது அவர் எம்ஜிஆர் ஐயாவுடைய நண்பர்கள், இந்த தாமரை மலர், அவர் வந்து கதைவசனம், மணியன் வித்வான் வே லட்சுமணன் அவர்களுடைய தயாரிப்பு. பட் அது ஒரு ஹிந்தி கதை, சாந்தாராம் டைரக்டர் அவருடைய கதை, இரு கண்கள் பனிரெண்டு கைகள் அப்படின்னு சொல்லி, அது ஹிந்தியில தோ ஆங்கன் பந்த்ரா ஹீதா அப்படி ஏதோ வரும், இரு கண்கள் பனிரெண்டு கைகள், அதை பல்லாண்டு வாழ்கன்னு எடுத்தாங்க அந்த கதையை எம்ஜிஆர் நடிக்க வச்சு. அந்த படத்தில் ஐயா தான் பாடணும், அதாவது நீங்கள் தான் பாடணும்னு சொல்லி கேவி மகாதேவன் ஃபைட் பண்ணி அந்த பாடலை உங்களுக்கு இது பண்ணாராம். ஏன் அப்படின்னு கேட்டால், மற்ற எல்லா பாடல்களுமே அவர் ஜேசஸ் கேஜி ஜேசஸ் படித்தது, அது அது அந்த பாரதிதாசன் பாடல், அதை மெட்டு கொஞ்சம் வித்தியாசமாயிடும். புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிட்ட கூட்டத்தை வேரோடு சாய்ப்போம், இதுதான் அந்த வரி. இது பல்லாண்டு வாழ்க்கையில் நீங்கள் படிக்கிற பாடல், யாருக்கு? ஐயாவுக்கு. இதே பாடலை டைட்டில் பாடலாக கோவிந்தராஜன் ஐயா வந்து, அது 66 நினைக்கிறேன், இது 72, இது பல்லாண்டு வாழ்க்கை கரெக்டு. அந்த ஒரே பாடலை ஐயா நீங்களும் படிச்சிருக்கீங்க, கோவிந்தராஜன் அதில் டைட்டில் போட்டால் படிச்சிருக்காரு. அதை ஃபைட் பண்ணி நீ உங்களை வச்சு தான் அதை பாட வைக்கணும்னு சொன்னா அப்படியா, இது வந்து வெளியில் வந்து செய்தி. அப்போ எங்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ சில விஷயங்கள்ல வந்து ஒரு முரண்பாடு இருந்திருக்கு அது லைட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிற பாட்டை உங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிறது எங்களுக்கு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஆமாம், அதுதான் உண்மை. ரைட்டு, சரி, இது வந்து ஒரு செய்தி உங்கள்கிட்ட சொல்ல நினைச்சேன், சொல்லிட்டேன். அப்புறம் நம்ம அசோகன் சார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் எஸ் ஏ அசோகன் வில்லன், அவர் ஹீரோவாக நடித்த படத்துக்கு நீங்கள் போ, அந்த படத்தில் அவருக்கு அதில் ரெண்டு பாட்டோ மூணு பாட்டோ அவர் நினைக்காம, ரெண்டு பாட்டு, ஒன்று அந்த படம் பேர் வந்து வல்லவனுக்கு வல்லவன், ஆடையப்பாரு ஜாடையப்பாரு பெண்ணல்ல இவ பெண்ணல்ல, இது ஒரு பாடல் நீங்க படிச்சிருக்கீங்க, அது அப்படியே அவர் படிச்ச மாதிரியே தான் இருக்கும். யாரு? அசோகன் வாய்ஸுக்கு. அதே படத்துல ஃபேமஸ்னா ஃபேமஸ், எந்த இடத்துலையும் கேட்காதவங்க கிடையாது, காதலித்தவர்கள் கண்டிப்பாக கேட்பாங்க ஐயா அந்த பாடல். ஓராயிரம் பார்வையிலே அந்த பாடல், இதுக்கும் ஒரு தொகையரான்னு சொல்லி முதல்ல ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க, அதாவது லோ பிச்சில் அந்த குரலினுடைய அந்த சோகத்தை எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த கேட்டால் அப்படி கண்ணில் கண்ணீர் வந்து தூக்கம் தொண்டை அடைக்குமையா,
அது அந்த குரல் அது எப்படி, அதாவது அசோகனுக்கு பாடுனா பாட்டு, அதே நேரத்தில் அந்த அந்த ராகம் எனக்கு என்ன எனக்கு தெரியல, ஆனால் செம ஃபீலிங்ஸ் பட்டது. ஆமாம், அருமையாக இருந்தது. அந்த படத்தில் இவரும் ஹீரோ, பட் இன்னொரு ஹீரோ யாருன்னு கேட்டால் மனோகர் தான். ஆனால் அந்த ஆர்எஸ் மனோகருக்கு நீங்கள் 1972 ஆமாம் 77 72 அகத்தியர் படம் வெளிவந்தது, அதில் இலங்கேஸ்வரனாக அவர் வருவார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சிறுகலையா வந்து அவரே வேஷம் போட்டு அகத்தியரான பாட்டு, அது ரெண்டு போட்டி பாட்டு. அதில் அந்த ராகம், அது கர்நாடிக் மியூசிக்கு, உங்கள் குரல் அந்த கெத்து, அதாவது மனோகர் அப்படி நெஞ்சு அப்படி இப்படி இப்படி அசைஞ்சிக்கிட்டு படிப்பார், அதை கேட்க கேட்க எங்களுக்கெல்லாம் அப்படி புள்ள இருக்கும், அது ஒட்டி வரும், மனோகர் படித்த மாதிரியே இருக்கும். ஆனால் அந்த குரல் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு பின்னால், 1966 மாடர்ன் தியேட்டர்ஸ் படம், எதிரிகள் ஜாக்கிரதைன்னு ஒரு படம், அதில் நீங்கள் பாட்டு, அதில் இவருக்கும் படிச்சிருக்கீங்க, நம்ம பேர் என்ன ரவிச்சந்திரன் அவருக்கும் படிச்சிருக்கீங்க. ஒரே படத்தில் அவருக்கு அவர் குரலில், மனோகருக்கு மனோகர் மாதிரி, இந்த மனோகர் ஆர்எஸ் மனோகர் சாருக்கு படித்த அந்த பாடல் அப்போ ரொம்ப ஃபேமஸ் சார். அந்த ஸ்டார்டிங்கே அதுதான். ஒரு நாள் தனியே இருந்தேன் அவள் நடந்து வந்தாள்னு வரும், அது யாருன்னா மனைவி தான் சொல்றாரு, அதுக்கு ஜோடி வந்து மணிமாலான்னு நினைக்கிறேன். ஆமாம், செம பாடல் ஐயா. அந்த குரல் வந்து கிட்டத்தட்ட மனோகர் சிரிச்ச மாதிரியும் அப்படிம்பாரு, அதில் நீங்கள் சிரிக்கிறீங்க, அதெல்லாம் ரொம்ப 66 அந்த பாடல். ஆமாம், அதே ஆர்எஸ் மனோகருக்கு 10 வருஷத்துக்கு பிறகு அகஸ்தியர் படத்தில் அப்படி சும்மா அந்த அந்தஸ்வனி அமைந்த மன்னவண்ணான் அப்படி அந்த அந்த உங்கள் கம்பீர குரலுக்கு அவர் அப்படி நெஞ்சு நிமித்திக்கிட்டு பிடிப்பார். ஏன்னா லங்கேஸ்வரன் நாடகத்தில் ஃபேமஸான ஆள், யார் ஆர்எஸ் மனோகர், அதெல்லாம் சும்மா சொல்லும் போதே உடம்பு அப்படி சில இருக்குது, அது உங்ககிட்ட பகிரணும்னு நினைச்சேன் ஐயா. இப்போச்சா அடுத்தது பாருங்க, நீங்கள் வந்து சுஜிலாமா கூட டூயட் பண்ண நிறைய பாடல்கள் ஹிட்டு, அதே மாதிரி ஜானகி அம்மா கூட உங்கள் டூயட்டு, நீங்கள் ஜானகி அம்மா கூட டூயட் படித்தது நல்ல, மற்ற கதாநாயகர்களுக்கு நடித்ததெல்லாம் வெவ்வேறாக இருக்குது. இப்போ எம்ஜிஆர் ஐயாவுக்கும் உங்களுக்கும் அந்த கருத்து வேறுபாடுகள் அந்த ஒரு படத்தில் தான், ஆனால் என்னன்னாக்கா அது வெளியில் இப்படி எங்களுக்கெல்லாம் சேதி வரும். அப்போ நாங்கள் அன்றைக்கி என்ன எங்களுக்கு என்ன தெரியும், டிவியும் கிடையாது ஒன்றும் கிடையாது, அப்போ இந்த பேப்பரில் வர்றது கிசு கிசில் வர்றது தான். அந்த எம்ஜிஆருக்குள்ள பாடல் நீங்கள் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி, அதே கேவி மகாதேவன் ஐயா இசை தான் அது. ஆமாம், என்ன பண்ணணும்னா இந்த சிரித்து வாழ வேண்டும்னு ஒரு படத்தில் சார் அந்த பாடல் ஐயா, நாங்கள் எப்போ கேட்டாலும் சரி, அதில் நீங்களும் ஜானகி அம்மா எஸ் ஜானகி அம்மாவும் படித்த பாடல். கொஞ்ச நேரம் என்னை மறந்தேன் கடல் நீளம் என், அந்த பாடலை எத்தனை முறை கேட்டு சார், அப்படியே அந்த காதல் ரசம் சொட்டும் சொல்லுவோம் இல்லையா. ஆமா, ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்கும், செமையா. அது என்னன்னு தெரியல, இதே மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் பிடிச்ச வேற ஒரு ஹீரோ படம் பேர் பூக்காரி, அந்த பாடல் அதில் நீங்களும் ஜானகி அம்மாவும் படித்தது, அதுவும் சூப்பர் ஹிட்டு. ஆமாம், மூக்க முத்து தான் அதில் அவர் ஹீரோவாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஆமாம், அதே இது
நீங்க படிச்ச நீங்களும் ஜனகமும் அது டூயிட் கிடையாதுண்ணா. குங்குமம் படத்துல அது நான் அன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு பாடல் சொன்னேன்ல, சின்னஞ்சிறிய வண்ண, அதுவும் கேவி மகாதேவன் தான் இசை அதுக்கு. ஆமா, அந்த பாடலும் ஹிட்டு. அது உண்மையிலே அது அது ஏதோ ஒரு உங்களுக்கும் அந்த அம்மா அம்மா ஜானகி அம்மாவுக்கும் அதே நேரத்தில் கேவி மகாதேவனையா அதை அதைத்தான் விரும்புகிறாங்க. அந்த சிரித்து வாழ வேண்டும் படத்தில் கேவி மகாதேவனையா சுசிலா அம்மாவுக்கு ஒரு பாடலும் கிடையாது, எல்லா பாடலும் ஜானகி அம்மா தான் பிடிச்சிருக்கும். ஆமாம், ஆனால் அந்த பாடலை எப்போ கேட்டாலும் சரி சிரித்து வாழ வேண்டும்ல, கொஞ்ச நேரம் என்னை மறந்தேன் அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் ஐயாப்பா சிலிருக்குது, ஐயா சிலிருக்குது, அவ்வளவு சூப்பர்யா. ஆமா, அப்புறம் அப்படி உங்க பாடலாம் எத்தனை முறை கேட்டாலும் ஐயா எனக்கெல்லாம், எனக்கு மட்டுமில்ல உங்க ரசிகர்கள் கோடான கோடி ரசிகர்கள் அவ்வளவு பேருக்கும் உயிர் தான். ஆமா, வண்டிகளில் வெளியூர் போனாலும் உங்க பாடல்கள் தான் இன்னைக்கு வரைக்கும். அதுலேயும் நம்ம இங்கே உங்கள் பரம பக்தன் அந்த அதான் மணிக்குழுக்கள் ஐயா அவரே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் காரில் போனேன்னா ஐயா பாடலை தான் போடுவேன். அவர் உங்களுக்கு பக்தன் தான் சொல்லணும், இப்போ நல்லா ரசிகர். ஆமாம், அதேமாரி சிங்கப்பூர்னாவோட செல்வன் சார் இருக்கார் எங்கே சிங்கப்பூரில், அவர் பண்ணுற இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பாடல்களை வந்து பதிவு போடுவார். அவர் ஒரு குரூப் ஒன்று வச்சு ரொம்ப செமையாக பண்ணிட்டு இருக்காருயா. ஆமாம்யா, அதில் உங்களுடைய ஆத்மா அவருக்கு ரொம்ப உதவி பண்ணுது, அது உண்மை. நிறைய மேட்சிங் பாடல்கள்லாம் போடுவார், அவ்வளோ கணக்கச்சிதமாக இருக்கும். இப்படி எண்ணற்ற ரசிகர்களை நீங்கள் மனசை குளிர்விச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. டைம் ஆகி போச்சு, கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசிட்டேன், நீங்கள் ஓய்விடுங்க, நாளைக்கு நம்ம சந்திப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ, வணக்கம் ஐயா.